இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பு சேலத்திலிருந்து விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பு சேலத்திலிருந்து அலைன்ஸ் விமான சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. சேலத்திலிருந்து முதல் விமான சேவை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பெங்களூருவிலிருந்து சேலத்திற்கு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் விமான சேவையை அமைச்சர் கே என் நேரு சேலத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். அக்டோபர் 29 முதல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் சேலத்திலிருந்து சென்னைக்கு விமான சேவையை தொடங்குகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு பின்பு சேலத்திலிருந்து விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து முதல் விமான சேவையை தொடங்கியிருக்கிறது. அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமானது தற்போது முதல் விமான சேவையை அமைச்சர் தொடங்கியிருக்கிறார். பெங்களூருவிலிருந்து சேலம் வரும் விமானம் பின்பு கொச்சி சென்று மீண்டும் சேலம் வழியாக திரும்பும். புதன் வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற 5 நாட்கள் இயக்கப்படும் விமான சேவையை அமைச்சர் கே என் நேரு சேலத்தில் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், முழு விவரம். அதாவது சேலம் அருகே காமலாபுரத்தில் விமான நிலையம் இயங்கி வருகிறது. குறிப்பாக கடந்த 2018 மார்ச் மாதம் முதல் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் சென்னை இடையே தினசரி பயணிகள் விமான சேவையானது துவங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் கொரோனா பாதிப்பு காரணமாக 2021 மே மாதத்தில் இந்த விமான சேவையானது நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர் அழுத்தத்தின் பேரிலும், அதே போல சேலம் எம்பி பார்த்திபன் தொடர் அழுத்தத்தின் பேரிலும் தற்போது விமான சேவையானது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் துவங்கி இருக்கிறது. அதாவது முதல் கட்டமாக பெங்களூர் சேலம் கொச்சின் வழித்தடத்தில் இந்த விமான சேவையானது இயக்கப்படுகிறது. பெங்களூரில் இன்று நண்பகலில் 12:50 துவங்கிய இந்த அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் விமான சேவையானது 1:50 தற்போது இந்த காமலாபுரம் விமான நிலையத்தில் விமானம் வந்து இறங்கி இருக்கிறது. அந்த விமானத்தில் 38 பயணிகள் வந்தார்கள். அந்த 38 பயணிகளும் அமைச்சர் கே என் நேரு மற்றும் சக்கரபாணி ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த சேலத்தில் இருந்து தற்போது 18 பயணிகள் கொச்சின் விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.